வெல்கம் டு பிரபா சீதா யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இதுக்கு பேர் தான் கோரையாறு. இது திருச்சியிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஆறு. இதில் தண்ணி நிறைய போகும், 2 கரை தொட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையில். இப்போ கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது வந்து மணப்பாறையிலேருந்து வர்ற தண்ணி. மழை காலத்தில் மணப்பாறையில் அதிகமாக தண்ணி மழை பெஞ்சு வந்துச்சுன்னா ஏரி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அந்த தண்ணி எல்லாத்தையும் உபரி நீராக வர்றது இந்த ஆற்றுல தான் வருமா வரும். சில நேரம் வெள்ளம் கூட எங்களுக்கு ஏரியாவில் வந்துடும் இதனால். ஏங்க, எதுக்குங்க இதுக்கு கோரையாறுன்னு பேர் வந்துச்சு? அதாவது ஆற்றுக்கு ரெண்டு பக்கமும் கோரப்புல் அதிகமாக இருக்குமா அந்த காலத்தில், அதனால கோரையாறுன்னு சொல்லி பேர் வந்திருக்கு இதுக்கு. சுதந்திரம் வாங்கி 75 இயர்ஸ் ஆனதுனால திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்க மேங்கா கேட்டில் அந்த நுழைவாயிலில் வந்து தேசிய கொடி வண்ணத்துக்கு லைட் வச்சுருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிடுமோ அப்படியே சரின்னு அதை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. என் பையன் அதை அந்த லைட்டை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கம்மா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் நாங்கள் எடுத்தோம். அப்படியே இதை உங்களுக்கும் நாங்கள் காமிக்கிறோம். இதுதான் அந்த மாதிரி தேசிய கொடி வண்ணம் உள்ள அந்த லைட்ஸு. இது மட்டும் இல்லை, இதோட ஃப்ரண்ட்லேயும் நல்லா அழகாக லைட் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இங்கே பாருங்கள், ரெட் கலர், ஒயிட்டு, க்ரீனு, இந்த மாதிரி 3 கலர்லேயும் லைட் போட்டு வச்சுருந்தாங்க. இதுதான் மெயின் கார்ட் கேட்டு நுழைவாயில். இதுதான் அந்த பெரிய பெரிய கடைங்கள்லாம் இங்கே தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே நேராக எங்கேயாவது போய் சாப்பாடு கடை இருக்குமான்னு பார்த்துட்டே போனோம். போகிற மார்க்கெட் போகிற வழியில் ஒரு சாப்பாடு கடை பார்த்தோம். சரினு அங்கே போய் உட்காந்தோம். செம்ம கும்பல் ரோட்டு கடையில், அவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு அங்கே தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். செம்ம கும்பல் சாப்பிட்டோம். ஏதோ சாப்பாடு இருந்தது, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு அவங்க மாமாட்ட சொல்லி கடையில் வாங்கித்தர சொல்லிட்டோம். நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுறோம், ஒரு ஊத்தப்பம் வரமாட்டேன்ருச்சு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், ரொம்ப பிஸியாக இருந்தது கடை. அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.